உற்சாகமான ஒரு காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2021 செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி புதன்கிழமை, ஒரு புதிய மாதம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான, ஒரு வெற்றிகரமான, அதே போல ஒரு பாதுகாப்பான நாளாகவும் ஒரு மாதமாகவும் அமைய வாழ்த்திக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று போல் இன்றும் முதலாவதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தென்னாப்பிரிக்க வைரஸ் இலங்கையிலும் பரவலாம், C.1.2 என்ற வைரஸ் பரவினால் தடுப்பூசிகளால் கட்டுப்படுத்த முடியாது, வைத்திய நிபுணர் சந்திம ஜீவந்தரத் எச்சரிக்கை என்றுதான் அந்த செய்தி காணப்படுகின்றது. நாட்டை முடக்கினாலும் பயண கட்டுப்பாடுகளை விதித்தாலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றினாலும் புதிய வைரஸ் பிறழ்வுகள் ஏற்படுவதை ஒருபோதும் தவிர்க்க முடியாது. தென்னாப்பிரிக்க வைரஸ் மட்டுமல்ல, இலங்கையில் உருவாகும் புதிய வைரஸ்களை கூட தடுக்க முடியாது. ஆகவே தடுப்பூசிகளை நம்பியே எமது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என வைத்திய நிபுணர் சந்திம ஜீவந்தர கூறுகின்றார். உலகில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்ற தென்னாப்பிரிக்க கொரோனா வைரஸ் குறித்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ பிரிவின் பணிப்பாளரும் வைத்திய நிபுணருமான சந்திம ஜீவந்தர விடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெளிவுபடுத்தினார். அவர் இது பற்றி மேலும் கூறுகையில், டெல்டா வைரஸ் பரவல் உலகில் பல்வேறு நாடுகளில் பரவிக்கொண்டுள்ளது. சகல நாடுகளிலும் டெல்டா வெவ்வேறு தன்மைகளில் உள்ளதை போன்று தற்போது மிக மோசமான வைரஸ் ஒன்றும் தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உலகில் தற்போது பரவிக்கொண்டுள்ள கோவிட் வைரஸ் பரவல்களில் உயரிய ஆபத்தை கொண்ட வைரஸாக C.1.2 என்ற வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவும் இப்போது ஆய்வு மட்டத்தில் மட்டுமே உள்ளது. இதன் வீரியத்தன்மை, பரவல் வேகம் என்பன குறித்து தொடர்ச்சியாக ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் C.1.2 என்ற தென்னாப்பிரிக்க வைரஸ் பரவினால் தடுப்பூசிகளால் கட்டுப்படுத்த முடியாது என்பது இன்னமும் எதிர்வு குரல் மட்டத்தில் உள்ளது. ஏனென்றால் டெல்டா போன்ற வைரஸ் திரும்பிட பிரதான காரணமாக இருப்பது அதன் எஸ் புரோட்டீன் தன்மைகளின் வேறுபாடாகும். அதாவது உலகின் தற்போது வரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் அனைத்துமே கோவிட் எஸ் புரோட்டீன் தன்மைகளை அடிப்படையாக கொண்டவையாகும். ஆகவே அவ்வாறான நிலையில் தற்போது கூறப்படும் தென்னாப்பிரிக்க வைரஸான C.1.2 பிரதானமாக தனது எஸ் புரோட்டீன் தன்மையில் வேறுபாட்டை காட்டுகின்றது என கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே தான் இந்த வைரஸ் பரவினால் தடுப்பூசிகளுக்கு கட்டுப்படாது என கூறப்படுகின்றது. இது வைத்திய நிபுணர்களின் சந்தேகமாக இருந்தாலும் அந்த சந்தேகத்தில் உண்மை உள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நாட்டை முடக்கினாலும் பயண கட்டுப்பாடுகளை விதித்தாலும் புதிய வைரஸ் பிறழ்வுகளை ஒருபோதும் தவிர்க்க முடியாது. அது தென்னாப்பிரிக்க வைரஸ் மட்டுமல்ல, இலங்கையில் உருவாகும் புதிய வைரஸ்களை கூட தடுக்க முடியாது. இதற்கு நல்ல உதாரணம் நியூசிலாந்து நாடாகும். அவர்கள் பூச்சிய அச்சுறுத்தல் கொண்ட நாடாக தம்மை பாதுகாத்துக் கொண்டனர். ஆனால் அங்கும் தற்போது தென்னாப்பிரிக்க வைரஸ் பரவியுள்ளது. எனவே விஞ்ஞான ரீதியில் இதனை அணுக வேண்டும். இலங்கையில் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் புதிய வைரஸ் பரவலாம் என்று வைத்திய நிபுணர் சந்திம ஜீவந்தர எச்சரிக்கை விடுத்தான். அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அத்தியாவசிய உணவு விநியோகத்துக்கு அவசர கால விதிமுறைகள் திங்கள் முதல் பிரகடனம் என்று தான் அந்த செய்தி காணப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2வது பிரிவின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய அத்தியாவசிய உணவு விநியோகத்துடன் சம்பந்தப்பட்ட அவசர கால விதிமுறைகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மொத்தமாக பதுக்குதல், அதிக விலை அறவிடுவதன் மூலம் நுகர்வோரை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் சந்தை முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசாங்கத்தின் உத்தரவாத விலைக்கு அல்லது சுங்கத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலையை அடிப்படையாக கொண்டு நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மொத்தமாக கொள்வனவு செய்து மக்களுக்கு நியாயமான விலைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அதிகாரம் அளிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கும், அரச வங்கிகளின் மூலம் மொத்தமாக கொள்வனவு செய்யப்படுவதற்கு வழங்கப்பட்டுள்ள கடன் பெற்றுக் கொண்டவர்களிடம் இருந்து அறவிடப்படக்கூடிய வகையிலும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஊரடங்கை நீடிப்பது தொடர்பில் அமைச்சரவையில் பேசவில்லை என்று அந்த செய்தி அமைந்துள்ளது. நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினை நீடிப்பது தொடர்பிலும்
மற்றும் ஊரடங்கை தளர்த்துவது தொடர்பிலும் இவ்வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். விசேட வைத்திய நிபுணர்கள், உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் தேசிய விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளிட்டோரின் ஆலோசனைகள் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தும் என்றும் இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார் என்று தான் அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் தமிழன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தமிழன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அரசுக்கு நிதி நெருக்கடி, வருமானத்தில் வீழ்ச்சி. நிதி அமைச்சர் பெசில் அமைச்சரவையில் சுட்டிக்காட்டு, செலவுகளை குறைக்கும் வியூகத்தையும் முன்வைப்பு என்று தான் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. கொரோனா தொற்றினால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியினால் அரசின் செலவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொரோனா தொற்றினால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கத்தினால் எதிர்பார்க்கப்படும் வருமானம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இந்த ஆண்டின் தொடர்ச்சியான செலவு 269,400 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசிகள், சுகாதார சேவைகளின் செயற்பாடுகளை மேம்படுத்தல் மற்றும் மானியங்கள் உள்ளிட்ட செயல்பாடுகளால் செலவுகள் மேலும் அதிகரிக்கும் என்று அமைச்சரவையில் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் என்று தான் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் தமிழன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். கோவிட் தொற்றினால் 6 வாரங்களுள் குழந்தைகளுக்கிடையே புதிய நோய். சிகிச்சை பெற்று வரும் 45 பேரில் 4 ICUவில், 1 குழந்தை உயிரிழப்பு என்று தான் அந்த செய்தி காணப்படுகின்றது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி 2 தொடக்கம் 6 வாரங்களில் குழந்தைகளுக்கிடையே ஏற்படும் மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளாமேட்டரி சைட்ரோம் இன் சில்ட்ரன் MISC எனும் நோயுடன் கொரோனா தொற்றுக்குள்ளான 45 சிறுவர்கள் லேடி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 4 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு 1 குழந்தை உயிரிழந்துள்ளதாக லேடி ரிஷ்வே குழந்தைகள் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நலின் கிதுல்வத்த தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு ஏற்படும் புதிய நோய் தாக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா தொற்றுக்குள்ளாகி 2 தொடக்கம் 6 வாரங்கள் மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளாமேட்டரி சைட்ரம் இன் சில்ட்ரன் அதாவது MISC எனும் நோய் தொற்றுக்குள்ளான 45 சிறுவர்கள் லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது நோயினால் பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகள் லேடி ரிச்வே குழந்தைகள் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நோய் இலங்கை முழுவதும் பரவி வருகின்றது. புதிதாக குழந்தை பிறந்தவுடன் இந்த நோய் ஏற்படுவதை தற்போது அவதானிக்க முடிகின்றது. கொரோனா தொற்று ஏற்பட்டவுடன் குழந்தையின் உடலில் உள்ள மற்ற பகுதிகளுக்கும் பாதிக்கும். அதன்படி இதயம், சிறுநீரகம், நுரையீரல் மற்றும் கல்லீரலும் பாதிப்புக்குள்ளாகும். குறிப்பாக இது இதயத்தை பாதிக்கும் பட்சத்தில் இரத்த அழுத்தத்தை குறைத்து மரணத்தை கூட ஏற்படுத்தும். இதற்கு முறையான சிகிச்சை வழங்கப்படும் பட்சத்தில் இதிலிருந்து முழுமையாக குணத்தை பெற முடியும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 1 குழந்தை உயிரிழந்துள்ளது. ஆகவே குழந்தைக்கு காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, சிவந்த கண்கள் அல்லது அரிக்கும் தோலழற்சி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்தியரை அணுக வேண்டும். தாய்க்கு கொரோனா வந்தால் தாயின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு செல்லும். அதனால் தான் குழந்தையின் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. தீவிர சிகிச்சை பிரிவும் இந்த நோயாளிகளால் நிரம்பியுள்ளது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மற்றொரு குழந்தை எங்களால் பொறுப்பேற்க முடியாது என்றார் வைத்தியர் என்று தான் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அமைச்சரவை உபக்குழுவின் பரிந்துரையை ஏற்று அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு. அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அரசு அறிவிப்பு. அதிபர் ஆசிரியர் சேவைகளை மூடிய சேவையாக க்ளோஸ்ட் சர்வீஸ் வர்த்தமானியில் அறிவிக்க முடிவு. செப்டம்பர் அக்டோபரில் கடமை புரியும் அதிபர் ஆசிரியர்களுக்கு 5,000 ரூபாய் விசேட கொடுப்பனவு என்று தான் அந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. ஆசிரியர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை மற்றும் அதிபர் சேவைகள் போன்றவற்றை மூடிய சேவையாக அதாவது க்ளோஸ்ட் சர்வீஸ் மாற்ற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் 2021 நவம்பர் 20 முன்னர் வர்த்தமானி அறிவித்ததன் மூலம் வெளியிட அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். 2021 செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமது கடமைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு 5,000 ரூபாய் விசேட கொடுப்பனவு செலுத்த இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாடு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. அதிபர் ஆசிரியர்கள் சம்பள முரண்பாடு தொடர்பாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன இங்கு விளக்கம் அளித்தார் என்றுதான் அந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளின் போது அநீதியா
முறை பாடுகளை பெற பிரத்யேக அதிகாரி நியமனம் என்று தான் அந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் அமைந்துள்ளது. தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் போது இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பாக முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ நிலையங்கள் சங்கத்தின் தலைவர் ஆனந்த குறுப்பு ஆராய்ச்சி கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் இதற்கு தீர்வு காண்பதற்கான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்படுமாயின் இது குறித்து முறையிடுவதற்காக வைத்திய அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஒவ்வொரு தனியார் வைத்திய நிறுவனத்திற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்கல் செய்யப்படும் முறைப்பாடு அந்த வைத்திய நிறுவனத்தின் உயர் அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆராய்ந்து நியாயம் வழங்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் திருப்தி அடையாதவர்கள் நெறிமுறை குழுவில் முறையிடலாம் என தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ நிலையங்கள் சங்கத்தின் தலைவர் ஆனந்த குறுப்பு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் என்று தான் அந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அவசர கால நிலைமை நாடு முழுவதும் பிரகடனம், முற்று முழுதாக ஜனாதிபதியின் ஆட்சியை நடைபெறும் என்பதால் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்கின்றார் சுமந்திரன் என்று தான் அந்த செய்தி காணப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்று முன்தினம் நள்ளிரவிலிருந்து அவசர கால நிலைமையை நாடு பூராகவும் பிரகடனப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து முற்று முழுதாக ஜனாதிபதியின் ஆட்சியை நடைபெறும், ஜனாதிபதி தாம் விரும்பிய அவசர கால விதிமுறைகளை வகுக்க முடியும், சட்டமாக்கும் அதிகாரமும் ஜனாதிபதியுடைய கையிற்கு சென்றடைந்துள்ளதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்று தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். நாடு மிக விரைவில் திறக்கப்பட வேண்டும், ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்துள்ளது. வாழ்க்கையைப் போலவே வாழ்வாதாரமும் முக்கியம் என்பதால் நாடு மிக விரைவில் திறக்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகள் நாட்டை கொடுமைப்படுத்துகின்றனர், மக்கள் மீது செலுத்தும் அழுத்தத்தின் மூலம் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றது. எதிர்கட்சியின் இந்த மலிவான நோக்கத்தை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர். இடியாப்பம் விற்கும் மக்கள், முச்சக்கர வண்டிகள் ஓட்டுபவர்கள் மற்றும் மரக்கறி கடைகளை விற்பவர்களின் மனநிலை மாதந்தோறும் சம்பளம் பெறும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரியவில்லை. இலங்கை மத்திய வங்கி போதுமான டாலர்களை வழங்கியுள்ளது. டாலர் பற்றாக்குறையை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. எனவே அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறைக்கு இடமில்லை. நாட்டில் கடுமையாக பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் அரசாங்கம் கோவிட் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கு 120 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான தொகையினை செலவழித்துள்ளதுடன் இறக்குமதிக்காக தொடர்ந்து அதிக செய்ய நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் திறக்குறள் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். கொழும்பை முற்றிலும் ஆக்கிரமித்துள்ள டெல்டா, வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை என்றுதான் அந்த செய்தி காணப்படுகின்றது. டெல்டா திரும்பு கோவிட் வைரஸ் தற்போது கொழும்பை முற்றிலும் ஆக்கிரமித்துள்ளது. தற்போதைய தரவுகள் டெல்டா ஏனைய பகுதிகளுக்கும் பரவுவது குறித்து தகவல்களை தெரிவிக்க போதுமானதாக இல்லை என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவு பேராசிரியர் நீலிகா மாளவிகை மற்றும் நோய் எதிர்ப்பு ஒவ்வாமை பிரிவின் பிரதானி வைத்திய சந்திரஜீவந்தர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் என்று தான் அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. இவை தான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக அமைந்துள்ளது. இந்த செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலியின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12-10 மணியளவில் வனாத்தவில்லு, தம்பத்தேகம, லபுனோருவ மற்றும் கதிரவழி போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும்.
நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆமாவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள் டபுள் எமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலியின் அவர்கள். அந்த தகவல்களோடு நாமும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்தீர்கள். பாதுகாப்பாக வீடுகளில் இருங்கள். நன்றி, வணக்கம்.